எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சியின் புது சைனிங் மேனுவல் லன்சரோட்டே இப்போ இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டாரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கும் எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுக்கும் ஐஎஸ்எல் லீக் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அந்த மேட்ச் பற்றின ஒரு ஷார்ட் ப்ரிவியூவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த மேட்சோட ஃபைனல் ஸ்கோரில் என்ன கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மேட்சோட ரிவ்யூ வீடியோவில் ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை வந்து கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கும் எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுக்கும் நடக்க போகிற லீக் மேட்ச் பற்றின ஒரு ஷார்ட் ப்ரிவியூ பார்த்துடலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சி வந்து போன மேட்ச்சில் வந்து நல்ல அபாரமாக விளையாடி வின் பண்ணாங்க. இஸ்மாவும் ரெண்டு கோல் அடிச்சிருந்தாரு. ஸோ நம்ம சென்னை எஃப்சி ஒரு நல்ல ஃபார்மோடு இந்த மேட்ச்க்குள்ளே போகிறாங்க. அண்ட் நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். போன மேட்ச்சில் விளாண்ட அதே ஸ்டார்டிங் லைனப் இந்த மேட்ச்சில் விளாட்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 4-3-1 ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்மளோட டாக்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து இந்த மேட்ச்சில் நம்ம ஒரு ப்ரெஸிங் ஃபுட்பால் விளையாடுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரெஸிங் ஃபுட்பால் அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம டீம் வந்து நம்ம பொசஷன் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து அந்த பாலை திரும்ப ரிகவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது வந்து பிளேயர்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க பாலை ரிகவர் பண்ணுறதுக்கு ஆப்போசிஷன் பிளேயர்ஸை. ஸோ இதுதான் ப்ரெஸிங் ஃபுட்பால். அதாவது யூஸ்வலாக வந்து ப்ரெஸிங் ஃபுட்பால் விளையாடாத டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பொசஷன் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நார்மல் டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து போயிடுவாங்க. அவங்க வந்து ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது வந்து ஆப்போசிஷன் பிளேயர்ஸை வந்து ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, நார்மல் டிஃபென்சிவ் பொசிஷன்ஸுக்கு போயிடுவாங்க. பட் ப்ரெஸிங் ஃபுட்பாலில் வந்து நம்ம பாலை லூஸ் பண்ண உடனே திரும்ப பாலை ரீகெயின் பண்ண பிளேயர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ப்ரெஸிங் ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் தான் நம்ம சென்னை எஃப்சி இந்த சீசன் ஃபுல்லுமே விளையாடிருக்காங்க. ஸோ அதே டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுக்கு எதிராகவும் நம்ம சென்னை எஃப்சி விளையாடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த மேட்ச்க்குள்ளே நம்ம சென்னை எஃப்சி ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் போகிறாங்க. ஸோ இப்போ எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து முதல்ல வந்து ஃபார்ம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த சீசன் ஐஎஸ்எல் ஸ்டார்டிங்கில். பட் போக போக அவங்க ஃபார்மை பிக்கப் பண்ணி இப்போ வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அவங்க ஒரு 6 மேட்ச் அன்பீட்டன் ரனில் இருக்காங்க. அந்த 6 மேட்சஸில் 4 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டீமில் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் யாரெலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைட் இனோபக்காரி அவர் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான பிளேயர். அண்ட் ஆல்சோ ஜேக்கஸ் மகோமா அண்ட் ஸ்காட் நெவில், இவங்க 3 பேருமே ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் டீமுக்கு. ஸோ ஓவராலாக இந்த மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போது. நம்ம சென்னை எஃப்சி இந்த மேட்ச்க்குள்ளே வந்து ஒரு வின்னுக்கு அப்புறம் வராங்க. ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், டீமோட மொரால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சென்னை எஃப்சி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நாளைக்கு எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுக்கு எதிராக நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சி நல்லா அருமையாக விளையாடி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சியோட நியூ சைனிங் மேனுவல் லான்சரோட்டையோட அரைவல் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சென்னை எஃப்சி வந்து மேனுவல் லான்சரோட்டையை ரஃபேல் கிரவலாராவுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சைன் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம ஃபேன்ஸ் மத்தியிலலாம் இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, லான்சரோட்டே வந்து எப்போ இந்தியாவுக்கு வருவார், எப்போ நம்ம சென்னை எஃப்சிக்காக ஃபஸ்ட் மேட்ச் விளையாடுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லார் மத்தியிலையுமே அந்த கேள்வி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, மேனுவல் லான்சரோட்டே வந்து இப்போ இந்தியாவை ரீச் பண்ணிட்டாரு. ஸோ மேனுவல் லான்சரோட்டே நேற்று வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து பாரிஸ் டு டெல்லி அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு. ஸோ அது வச்சுருந்தது நேற்று, கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து அவர் இந்தியா ரீச் பண்ணியிருப்பார். ஸோ சீக்கிரமே வந்து அவர் கோவா ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம சென்னை எஃப்சி வந்து அஃபிஷியலாகவே நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மேனுவல் லான்சரோட்டே இந்தியா ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இது நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ மேனுவல் லான்சரோட்டே இப்போ வந்து குவாரண்டைன் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ 14 நாள் குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் மேனுவல் லான்சரோட்டே நம்ம டீமோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மேட்சஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ மேனுவல் லான்சரோட்டே வந்து நமக்கு ஒரு 6 மேட்சஸ் விளையாடுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 மேட்சஸ்மே ரொம்ப ஒரு குரூஷியலான மேட்சஸ். ஸோ கண்டிப்பாக வந்து மேனுவல் லான்சரோட்டே அந்த 6 மேட்சஸ்லையும் நம்ம டீமுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ மேனுவல் லான்சரோட்டே வந்து இப்போ இந்தியாவுக்கு ரீச் ஆகிட்டாரு. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட். கண்டிப்பாக இது நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ இந்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சிக்கு புதுசாக வந்திருக்கிற மேனுவல் லான்சரோட்டே வந்து நம்ம சென்னை எஃப்சிக்காக நல்லா அருமையாக விளையாடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ சென்னை எஃப்சி வர்சஸ் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் இந்த மேட்சோட ஃபைனல் ஸ்கோர்லைன் என்னவாக இருக்கும் அப்படின்ற உங்களோட ப்ரெடிக்ஷனை கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மேட்சோட ரிவ்யூ வீடியோவில் ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.